வெல்கம் டு பைபிள் உலகம் சேனல். 3 நிமிடத்தில் ஒரு மிஷினரின் வரலாறை பற்றி பார்த்து வருகிறோம். இந்த நாளில் நாம் பார்க்க போகிற மிஷினரின் பெயர் மேரி ஸ்லேசர். இவர் பிறந்தது 2/10/1848. இவருடைய ஊர் ஸ்காட்லாந்து. இவருடைய தரிசன பூமி நைஜீரியா. ஆப்பிரிக்கா தேசம் டேவிட் லிவிங்ஸ்டன் என்ற மாபெரும் மிஷினர் இழந்து தவித்த சமயம் ஆப்பிரிக்காவிற்கு செல்லவோ ஆட்கள் இல்லை. அர்ப்பணம் செய்தார் மேரி ஸ்லேசர். கலபார் நதி, இன்றைய நைஜீரியா, மனிதர்கள் மனிதர்களாகவே இல்லை. வாழ்க்கைக்கான சட்டம் இல்லை, வாழ்க்கை முறையும் இல்லை. மூடப்பழக்க வழக்கங்கள் மலிந்து கிடந்தன. அந்தோ பரிதாபம், இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தால் ஒரு தாய். குழந்தைகளின் உடல் ஈரம் காய்வதற்கு முன்னே கொடூரன் ஒருவனின் கை மூர்க்கமாய் பாய்ந்தது. மெல்லிய வாய் திறந்த குழந்தைகள் அழும் முன்னே அவைகளின் தலைகளை துண்டித்து எறிந்தான். சோகத்தின் மேல் சோகம் மீண்டும் தொடர்ந்தது. அழுவதற்கு கூட கண்ணீரற்ற அத்தாய் வீட்டை விட்டு காட்டிற்கு வெட்டப்பட்டாள். தனிமையில் அவள் வேதனைப்பட்டாள். காரணம், இரட்டை குழந்தைகள் பிறந்தால் அவை தீய சக்திகள் மூலம் பிறந்தவை என்பது அவர்களின் நம்பிக்கை. என்ன அறியாமை இது! மேரியின் கண்கள் சிவந்தன. யுத்த வீரனைப் போல் உள்ளத்தில் வீறு கொண்டிருந்தாள். கிறிஸ்துவின் அன்பு அவரை உந்தி தள்ளியது. வீடு வீடாய் சென்று உண்மை செய்தியை உற்சாகமாய் உரைத்தாள். மக்களின் அறிவு கண்களை திறந்தாள். இரட்டை குழந்தைகளை காப்பாற்றினாள். ஆப்பிரிக்காவின் வெள்ளை ராணி, மா என்று அன்புடன் அழைக்கப்படும் மேரி ஸ்லேசர், 1915 தான் காப்பாற்றி இரட்டை குழந்தைகள் சூழ்ந்திருக்க இறைவன் பாதம் சரணடைந்தார். அன்பரே, அறியாமை என்னும் இருளை அகற்ற முன்வருவீர்களா? அவருடைய வாழ்விருந்து நாம் கற்றுக்கொண்டது என்ன? மேரி ஸ்லேசர் சொன்னது, நான் அங்கு போய் அது நிறுத்தாவிடில் அங்கே அதிக ரத்தம் சிந்தப்பட்டு அநேகர் கொல்லப்படக்கூடும். அவருடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டது, அன்புள்ள இறைவா, கனிவுள்ள கண்களை எனக்கு தாரும், அறியாமை எனும் இருள் அகற்ற ஆற்றல் தாரும். தேங்க்யூ. நாளைக்கு இன்னொரு மிஷினரோடு உங்களை சந்திக்கிறேன். ப்ரைஸ் தி லார்ட்.